வணக்கம். இளைஞர்களின் நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஹப் த பாப்பரே டாட் காம் இன் மற்றும் ஒரு கிரிக்கெட் களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார இல்லாவிட்டால் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருப்பது இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையில் நிறைவுக்கு வந்த மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் பற்றிய பல முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். அதே போல தற்பொழுது மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்று வருகின்ற ஐசிசியினுடைய 19 வயதின் கீழ் உலகக்கிண போட்டிகள் பற்றியும் முக்கியமான பல விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். எனவே இரண்டு சந்தோஷமான செய்திகளோடு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் வழமை போல எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார் ThePapare.com எங்களுடைய கிரிக்கெட் குழுவினுடைய கிரிக்கெட் ஆய்வாளர் ஷர்மீகன் ஸ்ரீதர். வணக்கம் ஷர்மீகன். வணக்கம் நிஷா. ஷர்மிகன், நான் ஆரம்பத்திலேயே ஞாபகப்படுத்தினேன் இரண்டு சந்தோஷமான செய்திகள் என்று சொல்லி. ஒன்று, இலங்கை மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான அந்த மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடரை இலங்கை அணி 2-1 என கைப்பற்றி 2017 பெற்றுக்கொண்ட அந்த மோசமான அந்த வரலாற்று தோல்விக்கு பதிலடி கொடுத்தது இலங்கை அணி. அதே போல எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இளம் சிங்கங்கள் தற்பொழுது மேற்கிந்திய தீவுகளில் கலக்கி வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து ஹெட்ரிக் வெற்றியோடு காலிறுதிக்கு இல்லாவிட்டால் சூப்பர் ஸ்டேஜ் சுற்றுக்கு அவர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் எங்களுடைய அணி. எனவே இரண்டு அணிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை ஆரம்பத்திலேயே சொல்லிக்கொண்டு, ஷர்மீகன், இந்த ஜிம்பாப்வே அணிக்கிடையே அணிகளுடன் நடைபெற்ற அந்த தொடரை நீங்கள் நேரடியாக மைதானம் சென்று பார்த்தீர்கள். எனவே இந்த தொடர் பற்றிய பல விடயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த தொடரை எடுத்துக்கொண்டால் முதலாவது போட்டியில் இலங்கை அணி 5 விக்கெட்டுகளாலும், இரண்டாவது போட்டியில் ஜிம்பாப்வே அணி 22 ஓட்டங்களாலும், மூன்றாவது போட்டியில் குறிப்பாக தீர்மானமிக்க மூன்றாவது போட்டியில் இலங்கை அணி 184 ஓட்டங்களாலும் அபார வெற்றி ஈட்டியது. இந்த தொடரை எடுத்துக்கொண்டால் இலங்கை வீரர்களுடைய திறமைகளை பற்றி நிறைய விடயங்களை பேசுவது, குறிப்பாக எங்களுடைய துடுப்பாட்டத்துறையை எடுத்துக்கொண்டால் வீரர்கள் பயத்தோடு விளையாடி ஒரு விதத்தை நாங்கள் பார்த்திருக்கோம். அண்மை காலமாக இந்த விடயத்தை நாங்கள் அவதானித்து வருகிறோம். ஆனால் ஜிம்பாப்வே போன்ற ஒரு அணிக்கு எதிராக இலங்கை வீரர்கள் விளையாடிய விதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எங்களுடைய பந்து வீச்சை எடுத்துக்கொண்டாலும் அதிகளவான ஓட்டங்களை நாங்கள் விட்டுக் கொடுத்தோம். எனவே இந்த தொடர் எங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு தொடராக இல்லை என்பதை இந்த நேரத்தில் பெருமளவான கருத்துக்கள் மூலம் எங்களால் உறுதிப்படுத்த முடியும். ஆனாலும் ஒரு ஆய்வாளராக இல்லாவிட்ட ஒரு ரசிகராக இந்த தொடரில் எங்களுடைய வீரர்கள் வெளிப்படுத்திய திறமைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானும் ஒத்துக்கிறேன் ரிஷாடா. சீரீஸ் வின் பண்ணோம், ஆனால் இது ஒரு கன்வின்சிங் வின்னா தொடரை ஒத்துக்கொள்ள வேண்டிய மாதிரி வின் ஒன்று தான் நாங்கள் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா அது நானும் ஒத்துக்கொள்கிறேன் ஐயா இல்லைன்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் 296 ரன்ஸ் அடித்தாங்க ஜிம்பாப்வே எங்களுக்கு. 296 ரன்ஸ் எங்களுக்கு கொடுக்க இயலா ரிஷாட். ஒரு போலிங் லைனப் எங்களுக்கு இருந்த போலிங் லைனப்பை பொறுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 296 ரன்ஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் மேட்ச்லேயும் அதே மாதிரி தான், 300+ ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் கேமுக்கு வரவே இல்லை. அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ், அவங்க யூஸ்வலாக பவுல் பண்ணுற லெங்க் தான் பிரச்சனையாகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் பேசிக் ஹேரஸ், அந்த மாதிரி பேசிக் ஹேரஸ் விடையில, அது அவங்களோட ஃபோம்னு கூட சொல்ல முடியாது. அது அவங்களோட மென்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ரெஷர்னு சொல்ல முடியாது. ஏன்னா முசரபானி ஜிம்பாப்வே பவுலர், அவர் பவுல் பண்ண லென்த் கூட இவங்க பவுல் பண்ணல. ஏன்னா கண்டுபிடிச்சாங்க அந்த அந்த ரெண்டு அந்த சர்ஃபஸ்ல ரெண்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெண்டும் விளையாண்ட விக்கெட்ல ஃபுல் லென்த்ல பவுல் பண்ணணும், விக்கெட்டுக்கு நேராக பவுல் பண்ணணும்னு அவங்க அங்கே பவுல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிச்சு. பட் எங்களோட பவுலர்ஸ் யாரும் அங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே அங்கே பவுல் பண்ணலை. ஸோ ஈவன் ஸ்பின்னர்ஸ் வந்தப்போ கூட அவங்களும் யாரும் விக்கெட்டுக்கு நேராக பவுல் பண்ணலை, எல்லாரும் வெளியில் வேவடாக பவுல் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் எஃபர்ட்டோட போகிற நேரம் வின் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கன்வீன்சிங்காக இருக்கலாம். பட் நெவர்தலஸ் கடைசி மேட்சில் டேர்ன் அப் பண்ண விதம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த விக்கெட் ஈஸியில் பேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விக்கெட், ஸ்லோவாக இருந்துச்சு, டேர்ன் ஆகிச்சு. ஸோ அதில் 254 ரன்ஸ் அடித்தது குட் பேட்டிங் எஃபர்ட். அண்ட் கம்மிங் பேக் வித் த பால் அகெயின், பவுலில் எக்ஸப்ஷனலி நல்லா வேணாங்க. ஒப்வியஸ்லி துஷ்மந்த் சமீரை கொடுத்த ஸ்டார்ட் அண்ட் ஜெஃப்ரி வெண்டர்ஸோட 4 விக்கெட்ஸாக இருக்கட்டும். ஸோ தேர்ட் ஓடியாக பார்க்குற நேரம் ஓகே, அவங்க கம் பேக் ஒன்று கொடுத்தாங்க டோர்னமெண்ட்டுக்கான ஒரு கம் பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். பட் ஓவரலாக ஒரு டீரோட ஒரு டோர்னமெண்ட்டாக ஒரு சீரீஸாக எடுத்து பார்க்குற நேரம் நானும் அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை வின் பண்ண விதத்தில். ஸ்பெஷலி டீம் செலெக்ஷன் ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு. ஷர்மிகன், நீங்கள் சொல்லியிருந்தது போல இலங்கை அணியில் பெரும்பாலான வீரர்கள், இலங்கை அணி வீரர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தாத விதத்தை குறிப்பிட்டிருந்தால், எங்களுக்கு தெரியும் இலங்கை அணியினுடைய பெரும்பாலான வீரர்கள் குறிப்பாக COVID-19 வைரஸ் காரணமாக இல்லாவிட தனிப்பட்ட காரணங்கள் காரணமாக இந்த தொடரை தவறிவிட்டிருந்தார்கள். அதே போல எங்களுக்கு தெரியும் இலங்கை அணி கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் விளையாடி பெரும்பாலான வீரர்கள் இல்லாமல் தான்
இந்த தொடரை சந்தித்திருந்ததையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். எதுவாறாயினும் ஷர்மீகன் எங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இலங்கை அணியில் தொடர்ந்து திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்ற இரண்டு இளம் வீரர்களான சரித்தா சலங்க மற்றும் பெத்தும் நிசங்க தங்களுடைய ஓரளவு திறமைகளை வெளிப்படுத்தி இருந்தார்கள் என்பதை கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு வீரர்களும் அரைச்சதங்களை குவித்திருந்தார்கள். பொதுவாக குறிப்பாக பெத்தும் நிசங்க இந்த தொடர் நாயகன் விருதையும் சரித்தா சலங்க ஆட்டு நாயகன் விருதையும் கொண்டார். இந்த இரண்டு வீரர்களுடைய திறமைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். ஆம்ஷாட், அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டோர்னமெண்ட்டோட சீரீஸோட ஒரு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பத்தும் நிசாங்க அவரோட ஓப்பனிங் ஸ்போர்ட் அவருக்கு கிரப் கழிச்சு அவர் அந்த ஓப்பனிங் ஸ்போர்ட்டை போயிட்டு அவர் ஆக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நான் நினைக்கிறேன். அதை அவர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ மேஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்கள் T20ஸ்லையும் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற T20ஸாக இருக்கட்டும், மறுபடியும் இந்தியாவுக்கு வர ஒன் டே சீரீஸாக இருக்கட்டும், நாங்கள் கண்டிப்பாக பத்தும் நிசாங்க ஓப்பனிங் ஸ்போர்ட் ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அண்ட் சரிதா சலாங்க ஒரு ஸ்டார் ரிஷாட், ஒரு ஸ்டார் அவர் ஒரு ஸ்டாராக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடிஐ டெபியூ ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் அவர் டக் அவுட். ஸோ அதுலேருந்து இப்போதைக்கு அந்த டக் அவுட் அந்த ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் பத்து மேட்ச் இருக்காரு நேற்று மேட்சோட சேர்த்து. அதில் அஞ்சு மேட்சஸ் 50s அடிச்சிருக்காரு, ஒரு 47, ஒரு 38. ஸோ அதுலேயே உங்களுக்கு விளங்கணும் அந்த பிளேயரோட கேலிபர் என்ன. அண்ட் ஆல்சோ நேற்று விளையாண்ட இனிங், தேர்ட் ஓடிஐயில் விளையாண்ட ரொம்ப ஒரு பிரெயினியான இன்னிங், ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ். டீம் விக்கெட்ஸ் போகிற நேரம் ஒரு பக்கத்தை ஹோல்ட் அண்டர் ப்ரெஷர், ஒரு மெச்சூர்டான இன்னிங்ஸ் விளையாண்டு காட்டினார். அவர் ஒரு எவ்வளவு ஒரு மெச்சூர்டான ஒரு பேட்ஸ்மேன் அவருக்கு ப்ரூவ் பண்ணார். ஸோ அந்த ரெண்டு பேர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாசிட்டிவ்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜெஃப்ரி வெண்டர்ஸ், அவரையும் சேர்த்ததுக்கு பார்க்குற நேரம் அந்த மூணு பேர் தான் பெரிய பாசிட்டிவ்ஸ். ஷர்மிகன் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் குசல் மெண்டிசனுடைய மேல் வருகையை பற்றி நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூட பேசியிருந்தோம். இந்த தொடரில் அவரால் எதிர்பார்த்த அளவு ஓட்டங்களை குவிக்க முடியாமல் போனாலும் விக்கெட் காப்பில் சிறந்த முறையில் செயல்பட்டிருந்தார். குறிப்பாக கடைசி போட்டியிலும் ஒரு அபாரமான ஸ்டம்பிங் ஒன்றை செய்து அனைவருடைய பாராட்டையும் பெற்றுக்கொண்டார். இனி வரும் காலங்களில் இவர் விக்கெட் காப்பும் செய்வதன் காரணமாக இவர் ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணியில் தொடர்ந்து இடம்பெறுவாரா, இல்லாவிட்டால் இவர் ஒரு விக்கெட் காப்பு துடுப்பாட்ட வீரராகவே இடம்பெறுவாரா என்ற கேள்வி எங்களுடைய மத்தியில் இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஷாட், ஆக்சுவலி நான் அவரோட விக்கெட் கீப்பிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஆஸ் அ விக்கெட் கீப்பர் அவர் ரொம்ப நல்லா பண்ணார். அண்ட் அவரோட டெக்னிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் அவர் ரொம்ப குவிக், ரொம்ப ஃபிட். ஸோ மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குவிக்காக இருந்துச்சு அண்ட் ஆன் த ஃபீட். ஸோ அந்த மாதிரி பார்க்குற நேரம் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா நான் சந்திமால் குசால் மெண்டிஸ் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா குசால் மெண்டிஸ் இப்போ விக்கெட் கீப் பண்ணுற விதத்தை எடுத்து பார்க்குறேன். ஆக்சுவலி குசால் மெண்டிஸ் ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்கிறார். ஸோ அவர் அந்த ஸ்பாட்டை வச்சுக்கலாம். பட் அவர் பேட்டில் ஃபெயில் ஆகிற காரணத்தினால அவர் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஸ்பாட்டை வச்சிருக்கிறது ஒரு வைஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும், மூவாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா குசால் மெண்டிஸ் மாதிரி ஒருத்தர் வந்து அவர் வந்து ஆல் அண்ட் ஆல் பேட்ஸ்மனாக இருக்க வேண்டிய ஒரு பிளேயர் இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு பேட் பண்ணி மட்டுமே விளையாட வேண்டிய ஒரு பிளேயராக இருக்கணும். அவருக்கு அந்த 100% கன்சன்ட்ரேஷன் அவரோட பேட்டிங்கில் இருந்துச்சுன்னா நாங்கள் அவர் அதில் வந்து எடுக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் வேறு வேறு அவர் எந்த விளையாட வச்சாலும் கிடைக்காது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வர வரைக்கும் அதுதான் பிரச்சனை, என்னோட பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்ன் அதுதான். ஏன்னா விக்கெட் கீப்பிங்னு வர நேரம் 50 ஓவர் விக்கெட் கீப் பண்ணி மறுபடியும் போய் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் விஷயம். அண்டர் 13ல இருந்து நான் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு. பட் அது அண்டர் 13ல அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலில் அது கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்க இல்லாத ஒரு விஷயம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி அவரோட கன்சன்ட்ரேஷன் அந்த மாதிரி டைவெர்ட் ஆகுங்கிற பிரச்சனை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது அவர் விக்கெட் கீப் பண்ணுறதுல. பட் அது தாண்டி அவரோட விக்கெட் கீப்பிங் சூப்பர், டாப் நாட்ச் விக்கெட் கீப்பிங் ரிஷாட். பேட்டிங் மட்டும்தான் என்னோட பிரச்சனை, அவர் பேட்டிங்கில் ஃபோக்கஸ் போயிருமாங்கிறது. பட் அது அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து பார்த்ததுக்கு ஆஸ் அ பிளேயர் குசால் மெண்டிஸ் வே பெட்டர் தேன் தட். ஸோ அவர் அதை சரிப்படுத்திட்டு அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஸோ நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஷர்மிகா, நீங்கள் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தியது போல ஜெஃப்ரி வெண்டர்ஸேயினுடைய மீள் வருகையும் அவருடைய விக்கெட்டுகளையும் நாங்கள் கட்டாயம் பேச வேண்டும். குறிப்பாக இந்த தொடர் முழுவதும் 9 விக்கெட்டுகளை கைப்பற்றி அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரராக மாறியிருந்தார். இவருக்கு இனி வரும் காலங்களில் இலங்கை அணியில் இடம் கிடைக்குமா, இல்லாவிட்டால் வணிந்து ஹாசரங்க அணியில் இடம் பிடித்ததன் பிறகு இவருக்கு என்ன நடக்கும் என்ற கேள்விகள் எல்லோருடைய மத்தியிலும் இருக்கிறது. இந்த ஜெஃப்ரி வெண்டர்ஸேயினுடைய இந்த மீள் வருகை, அவருடைய திறமை, இனி வரும் காலங்களில் அவருக்கு இலங்கை அணியில் வாய்ப்பு கிடைக்கும், இது பற்றி நீங்கள் என்ன நினைக்க? அது ரொம்ப டஃப் கால் இல்லை ரிஷாட். வெண்டர்ஸே கம்பேக் சீரீஸ் இது, 2019ல் அவர் ட்ரப் ஆனார். அண்ட் எனக்கு நான் இதுக்கு முதலே ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், நாங்கள் இந்த மீடியா சர்க்கிளில் இருந்து வெண்டர்ஸே அவங்களெல்லாம் டொமஸ்டிக்கில் விளையாடுறத பார்த்ததில் எனக்கு தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணியிருக்காருன்னு இந்த பொசிஷனுக்கு திருப்ப வாரதுக்கு.
ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரிஷாட். பெண்டசியா இருக்கட்டும், துஷ்மந்த் சமீரியா இருக்கட்டும், ஒரு ஓப்பன் ஒரு ஓப்பனிங் ஒரு ஒரு டெபியூ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப பெரிய ப்ரொஸ்பெக்டாக டெபியூ பண்ணி அவங்களோட ஆஃப் த கோர்ஸ் போயிட்டு திருப்ப மறுபடி அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட டீமோட பொசிஷனை மறுபடி எடுக்கிறதுக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி திருப்ப வர கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் ஆக்சுவலி அந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் தான் உலகத்தில் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ வெண்டசே அவரோட கம்பேக்கை வச்சு பார்க்குற நேரம் அவர் ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறதுக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் வனிதுவோட ஃபைட் பண்ணுற நேரம் அந்த பேட்டிங் எட்ஜாக இருக்கட்டும், அடுத்த வனிது ப்ரோ போல இப்போ அவர் இருக்க நிலைமையில் அவர் டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன். நாங்கள் ரெண்டு லெக் ஸ்பின்னர் விளையாடுவோமான்னு எனக்கு தெரில, பட் டெஃபினெட்லி டூரிங் பார்ட்டிஸில் இருக்க வேண்டிய ஒரு பிளேயர்னு நினைக்கிறேன். எனவே நிச்சயமாக இந்த தொடர் இலங்கை அணிக்கு இந்த தொடர் வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தாலும் இலங்கை வீரர்களுடைய திறமையில் ஒரு சில குறைகள் இருந்ததை நாங்கள் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். எனவே அடுத்து வரும் தொடர் தான் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகளை கொண்ட T20 தொடர் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கின்ற T20 உலக கிண்ணத்துக்கான ஒரு ஆயத்தமாக கூட இந்த தொடர் இருக்கலாம். எனவே இந்த தொடருக்கான இலங்கை அணி விவரங்கள் இன்னும் சில நாட்களில் எங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் அது தொடர்பில் நிறைய விடயங்களை இருக்கட்டும். எனவே ஷர்மிகன், நான் ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்துகிறேன், எங்களுடைய இளம் சிங்கங்கள் அடுத்தடுத்து வெற்றிகளோடு ICCயினுடைய U19 உலக கிண்ணத்தில் சிறப்பாக செயல்பட்டார். துனித் வெள்ளாலகையினுடைய தலைமைத்துவம், அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இளம் வீரர்கள் பெரும்பாலான தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இலங்கை கண்ண அந்த வெற்றிகளை பெற்றுக் கொடுத்து தற்பொழுது காலிறுதிக்கான வாய்ப்பு. குறிப்பாக 6 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை அணி ICCயினுடைய இளையோர் உலக அந்த காலிறுதிக்கு தகுதி பெற்றதையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். எனவே ஷர்மிகன், இலங்கை அணி வீரர்களுடைய இந்த திறமைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த போட்டி தொடரை எடுத்துக்கொண்டால், 3 போட்டிகளையும் எடுத்துக்கொண்டால், தகுண நிதர்ஷனல் எனகே துனித் வெள்ளாலகே சதீஷ் ராஜபக்ஷ ஆகிய 3 வீரர்களும் அரைச்சதங்களை குவித்திருந்தால், பந்து வீச்சு எடுத்துக்கொண்டால் துனித் வெள்ளாலகே இதுவரை 13 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். அதே போல மதீஷ பத்ரன கூட சிறப்பாக செயல்பட்டிருந்தார். இந்த வீரர்களுடைய திறமைகள் எங்களுடைய மிகப்பெரிய பலமே. முதல் 8 இடங்களில் இருக்க இலக்கங்களில் வரக்கூடிய அனைத்து வீரர்களும் சிறப்பாக செயல்படக்கூடிய வீரர்கள். நீங்கள் இதை ஆரம்பத்தில் கூட எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் சொல்லி இருந்தீர்கள். எனவே இந்த 3 வெற்றிகளையும் எங்களுடைய வீரர்களுடைய திறமைகளையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது நான் தினம் தினம் சொல்ற விஷயம், நேற்று கூட சொன்ன ஒரு விஷயம் தான். இந்த பஞ்ச் ரொம்ப ஸ்பெஷல் ரிஷாட். ஆக்சுவலி நீங்க இந்த 3 வேர்ல்ட் கப்ல 3 மேட்சை பத்தி பேசுனீங்க. நான் எடுத்து கதைக்கிற நேரம் இப்போ இவங்க எடுத்து பார்த்தா ஒரு 15 ஒரு 18 மேட்ச் விளையாண்டுருப்பாங்க. 4 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. எந்த கணக்கு சரியா இருந்தா 18 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க இந்த டீம். ஒரு டீமா இந்த டீம் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்து இன்டர்நேஷனல் யூத் ஓடிஐ கேம்ஸ் 18 ஓடிஐஸ் விளையாண்டுருக்காங்க. அதுல 4 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. 2 மேட்ச் நான் நினைக்கிறதுக்கு 4 மேட்ச் கூட தோக்கல. ஆக்சுவலி 3 மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். ஸோ 2 மேட்ச் இங்கிலாந்துக்கு தோத்தாங்க, ஒன்று நோ ரிசல்ட் ஆயிடுச்சு, இன்னொன்று இந்தியாவுக்கு ஃபைனல் ஏஷியா கப் ஃபைனல் தோத்தாங்க. ஸோ அப்படி எடுத்து பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கணும் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் டீம் இது. ஆக்சுவல் ப்ரொப்பர் வேர்ல்ட் கப் கேம்பெயின் ஒன்று உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறையா நாடுகளுக்கு அவங்க டிஃபீட் பண்ணி அன்பீட்டுன்னா இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே அவங்களுக்கு விக்டரி தான். இதுக்காகிட்டு எனக்கு அவங்க ஒவ்வொரு கேமும் குவாலிஃபை, இதுக்கப்புறம் நாக் அவுட் ஆகும். ஸோ ஒவ்வொரு கேமும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஹர்ட்லாக இருக்க போகுது. ஸோ அந்த ஒவ்வொரு கேம்லேயும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதம் மட்டும்தான் எனக்கு வேணும். அது அவங்க வின் பண்ணுறாங்களா லூஸ் பண்ணுறாங்களாங்கிறது அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்க விளையாண்டிருக்க விதம் மோர் தேன் இன்னஃப் ஃபார் மீ. அண்ட் அதை சொல்லி நான் அதை பற்றி சொல்லி நான் சொல்லலை இது போதும் அப்படின்னு செட்டில் ஆகணும்னு நான் சொல்லலை. வின்னுக்கு போகணும், வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்புக்கு போகணும். பட் நான் ஏற்கனவே ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல வரேன். ஏன்னா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க விதத்துக்கு U19 டீம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் அது பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற அந்த விஷயம் எங்களோட ஃபியூச்சருக்கு எவ்வளோ ஒரு நல்ல இம்பேக்டாக இருக்க போகுதுன்னு. ஏன்னா நாங்கள் இப்போ பார்க்குறோம். சரிதா சலாங்க தான் 2016 கேப்டன் பண்ணார் ரிஷாட், நீங்கள் சொன்ன அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போன டீமு. ஸோ சரிதா சலாங்க அங்கனைக்கு இருந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருங்கிறது எங்களுக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வர நேரம் ஒப்வியஸ்லி எவ்வளோ நல்ல ஃபியூச்சர் இருக்குன்றது எங்களுக்கு விளங்குது. ஸோ அந்த ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ரிஷாட் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற விதத்தை பார்த்தா. அண்ட் அஃப்கோர்ஸ் குட் லக் அந்த பாய்ஸ் எல்லாருக்கும். அதே போல ஷர்மிகன், துனித் வெள்ளாலகேவினுடைய தலைமைத்துவத்தை பற்றி நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். நிச்சயமாக ஒரு வேற லெவல் ஒரு பிளேயர் என்று கூட சொல்லலாம். இலங்கைக்கு அணிக்கு கிடைத்த மிகப்பெரியது ஒரு சொத்து ஒரு இடது கை சுழல் பந்து வீச்சாளர். அதே போல இவருடைய அண்மைக்கால ஒரு காணொலியை நேர்காணலை பார்த்திருந்தேன். நான் ரவீந்திர ஜடேஜாவை அதிகம் பின்பற்றுவதாக சொல்லியிருந்தார்.
எனவே எதிர்காலத்தில் இலங்கை அணிக்கான ஒரு ரவீந்திர ஜடேஜாவை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவருடைய தலைமைத்துவம் இலங்கை அணிக்கு எவ்வாறான சாதகத்தை கொடுத்திருக்கிறது, இனி வரும் காலங்கள் இல்லாவிட்டால் மிக விரைவில் இவர் இலங்கை அணிக்கு விளையாடுவார் என்ற கேள்விகளும் இருக்கிறது. எனவே இவருடைய எதிர்காலமும் அடுத்து வரும் போட்டிகளில் இலங்கை அணிக்காக இவர் எவ்வாறு செயல்படுவார் என்ற நீங்கள் எவ்வாறு ஊகிக்கின்றீர்கள் என்று? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவீந்திர ஜடேஜா விட ஒரு நல்ல பிளேயர் கிடைப்பாருன்னு நினைக்கிறேன் ரிஷா. ஒரு ஷகிப் அல் ஹசன், ரவீந்திர ஜடேஜா அந்த மாதிரி கேலிபரில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டார் கிடைப்பாருன்னு நான் நினைக்கிறேன், நான் ஆக்சுவலி ஹோப் பண்ணுறேன். ஸோ அது நாங்கள் பொறுத்துலேருந்து தான் பார்க்கணும். எனக்கு இது நான் இதுக்கு முதல்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா தெரில ரிஷாட், ஒரு 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 தடவை சென்ட் தாமஸ் சென்ட் ஜோசப்ஸ் மேட்ச் துனித் கேப்டன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ சென்ட் ஜோசப்ஸ் கேப்டன் துனித் அவர் க்ரூஷியல் சேஸில் வச்சு நாலு பவுலில் அவர் டக் அவுட் ஆகிட்டார். ஸோ அதுதான் அவர் அண்டர் 19 ஸ்கூல்ஸ் கரியரில் அவரான முதல் டக் அவுட். அவர் மேலே வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்துலேயே தான் நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்தில் அவங்களோட சைட் விக்கெட்ஸ் இருக்கு. மேலே வந்து அந்த சைட் விக்கெட்ஸுக்குள்ளே போய் உட்காந்து துனித் வெள்ளாலக்கு குறைஞ்சது ஒரு 1.5 hours அந்த சைட் விக்கெட்லேருந்து வெளில வரல. வெளில வரும்போது கண்ட்ரெண்ட்டு ரொம்ப செக்கப் ஆகி அப்படியே ஒரு பக்கத்தில் ஓரமாக உட்காந்துருந்து அவ்வளோ ஒரி பண்ணார் அவர் ஒரு ஒரு டக் அவுட் ஆகிட்டேங்கிறது. ஸோ இதெல்லாம் அப்போவே எங்களுக்கு விளங்கிச்சு அது ஒரு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஒரு கிரிக்கெட்டருக்கு இருக்கிறதுக்கு. ஏன்னா ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு இனிங்கும் அவருக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் நாங்கள் அந்த மாதிரியான டெடிக்கேஷனை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்குறோம்னு நினைக்கிறேன் துனித் வெள்ளால கேட்ட. ஸோ அதுதான் அந்த பிளேயர் த மெஷர். நான் இது சொன்னது கூட அவர் என்ன மாதிரி ஒரு பிளேயர்னு புரியணுங்கிறதுக்காக. ஸோ அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போது இன்டர்நேஷ்னல் வேர்க் ஒரு வேர்ல்ட் கப்பில் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் வெளிப்பாடுன்னு நினைக்கிறேன் ரிஷாட். அண்ட் ஐ திங்க் அவர் நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப் மட்டும் இல்லை முன்னாடி ஃப்யூச்சரில் நிச்சயமாக நாங்கள் அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் பேச இருப்பது இலங்கை அணி காலிறுதியில் ஆப்கானிஸ்தான் அல்லது ஜிம்பாபே அணியை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இலங்கை அணியினுடைய வியூகம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நிச்சயமாக இலங்கை அணியில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமா? எங்களுக்கு தெரியும் ஆரம்ப வீரர் சமிந்து விக்ரமசிங்க தொடர்ந்து தன்னுடைய துடுப்பாட்டத்தில் சொதப்பி வருகின்றார். எனவே இலங்கை அணியில் ஏதாவது மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா என்பது பற்றி நீங்கள்? நான் நினைக்கல ரிஷாட், 254 வெஸ்ட் இண்டீஸுக்கு சேஸ் பண்ணுறதுங்கிறது ஈஸி டார்கெட் கிடையாது. ஸோ அதை சேஸ் பண்ணி நாங்கள் வின் பண்ணிட்டோங்கிற நேரம் நான் நினைக்கல பெரிய சேஞ்சஸ் தேவைப்படும்னு. பட் சமிந்து எனக்கு விளங்குது, சமிந்து அங்கே நிற்கிறது ஒரு ஒரு வீக் லிங்க்னு. பட் அவர் ஒரு மேட்ச் வினர் ரிஷாட், அவர் மேட்ச்சில் அவர் ஒரு மேட்ச்சில் ஸ்கோர் பண்ணார்னா அவர் மட்டும் ஸ்கோர் பண்ணுறதை வச்சு ஸ்ரீலங்கா வின் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் குவார்டர் ஃபைனல்ஸ் மாதிரி ஒரு நொக் அவுட் கேமில் கண்டிப்பாக தேவை. ஸோ நான் நினைக்கல ஒரு சேஞ்சும் பண்ணுவாங்கன்னு. அதுதான் ஒரு சேஞ்சும் நான் பண்ணுவாங்கன்னு நான் சீரியஸாக நினைக்கல ரிஷாட். இதே டீமோட தான் போவாங்க. வினிங் காம்பினேஷன் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் இந்த மொமெண்டம் ரெப் பண்ணியிருக்க இந்த மொமெண்ட் இதோட அப்படியே முன்னுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனவே இலங்கை இளம் சிங்கங்களுக்கு நாங்கள் முன்கூட்டிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்து வரும் நிகழ்ச்சியில் அடுத்த வார நிகழ்ச்சியில் நாங்கள் நிச்சயமாக காலிறுதி போட்டிகளுடைய முடிவுகள் பற்றி நாங்கள் நிறைய விடயங்களை பேசுவோம். அதே போல இலங்கை அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான சுற்றுப்பயணம் பற்றியும் நிறைய விடயங்களை பேச இருக்கணும். எனவே இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து தன்னுடைய பெருமதியான நேரத்தை வழங்கி எங்களுடைய அன்பு நண்பர் ஷர்மீகன் ஸ்ரீதரனுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கொள்கின்றோம். நன்றி ஷர்மீகன். நன்றி சார். எனவே ரசிகர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இதே போல இன்னும் பல சூடான முக்கியமான இலங்கை கிரிக்கெட்டுடன் சம்பந்தப்பட்ட செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இதை பெற்றுச் செல்கின்றேன். நன்றி.